வாழ்க வளமுடன் பழைய வெப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் சில நபர்களுக்கு பிடிக்கலாம், சில நபர்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். வெங்காயம் உட்கொள்ளுவதல், வெங்காயம் சாப்பிடுவது எவ்வளோ நன்மைகள். வெங்காய தொலியை உரித்து சர்வசாதாரணமாக நம்ம குப்பை தொட்டியில் தூக்கி எரிஞ்சிடும். வெங்காய தொலியில் தான் இருக்குது நண்பர்களே பல சத்துக்கள் அடங்கியிருக்கு. இந்த ரகசியம் தெரியாமல் நிறையா பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெங்காயம் தொலியில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த வெங்காய தொலியை இனிமையாவது தூக்கி எரியாதீங்க நண்பர்களே. காலையில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் உரிச்சிருப்பீங்க சமையலுக்கு உரித்த இந்த வெங்காய தொலியை அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வாயை கொப்பளித்து ஒரு டம்ளர் நீங்கள் குடித்தாலே போது நண்பர்களே, தொண்டையில் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோயை முற்றிலும் குணப்படுத்தும். இது முற்றிலும் உண்மை நண்பர்களே. தேநீரில் இப்போ வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் போட்டு கலந்து நீங்கள் வந்து குடித்தீங்க அப்படின்னா கெட்ட கொழுப்புகள் வெளியேறும், வயிற்றுக்கில் இருக்கிற நச்சுக்கள் வந்து எல்லாமே வந்து வெளியேறும். தொண்டையில் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோயை குணப்படுத்தும். இருமல் சளி நம்ம வந்து குளிர்காலங்களில் வந்து பல தண்ணீரை குடிப்பதால் தொண்டையில் ஏற்படக்கூடிய அந்த தொண்டை அழுத்தம், தொண்டை கரகரப்பு, தொண்டையில் வந்து அந்த கிச்சு கிச்சு ஏற்படுறது எல்லாமே வந்து இந்த வெங்காய தொலியை வச்சு சரி செய்யலாம் நண்பர்களே. இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய தொலியை நல்லா கொதிக்க வச்ச நீரை எடுத்து வச்சு நீங்கள் உங்களுடைய முடியை வந்து உங்களுக்கு விரும்பிய சாம்பு போட்டு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த வெங்காய தொலியில் கொதிக்க வச்ச அந்த தண்ணீரில் உங்களுடைய முடியை சர்வசாதாரணமாக அலசிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து நீளமாக வளரும். அது மட்டும் இல்லை, உங்கள் தலையில் இருக்கிற பேனு பொடுகு தேவையில்லாத அந்த ஈறு எல்லாமே செத்து போயிடும். இது முற்றிலும் நண்பை முற்றிலும் உண்மை நண்பர்களே. அதே மாதிரி நம்மளுடைய தோல் எல்லாமே வந்து செத்துப்போச்சு, வெள்ளையணுக்கள் இல்லை, தோல் சுருக்கமாயிருச்சு அப்படின்னா கவலையே வேணாம் நண்பர்களே. வெங்காய தொலி எடுத்து நல்லா மைபோல் அரைச்சி அதோட மஞ்சளும் சேர்த்து அரைச்சி முகத்தில் நீங்கள் வந்து பூசி வந்தாலே போதும் நண்பர்களே. அந்த முகம் வந்து சொலி சொலிக்கும், பல பலன்றிருக்கும். செத்துப்போன தோலை வந்து உயிராக்கி நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும். இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது நண்பர்களே. இந்த வெங்காய தொலியில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. இது தெரியாமல் சில பேர் வந்து வெங்காய தொலியை வந்து தூக்கி தூக்கி எரிஞ்சுறாங்க. எந்த வெங்காயமாக இருக்கட்டும், சின்ன வெங்காயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய வெங்காயமாக இருக்கட்டும், இதோட சைஸ் வெங்காயமாக இருக்கட்டும், எந்த வெங்காய தொலியாக இருந்தாலும் தூக்கி இனிமேல் எரிய வேணாம் நண்பர்களே. இதில் இருக்கிற ரகசியங்கள் இன்னும் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இருக்கிற ரகசியங்கள் பல மடங்குகள் இருக்கு நண்பர்களே. இது முற்றிலும் உண்மை நண்பர்களே. மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து முற்றிலும் குணப்படுத்தணும் அப்படின்னா வெங்காய தொலி சார் நீங்கள் காலையில் அருந்திட்டு வந்தாலே போதும் நண்பர்களே. மலச்சிக்கல் பிரச்சனை வந்து முற்றிலும் குணமாகும். வயிற்றுக்கில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வந்து மெழுகு போல் உரி வெளியேறி உங்கள் தொப்பையை வந்து வெகு சீக்கிரத்தில் குறைச்சிடலாம். நம்ம உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும்னா வெங்காயச்சார் வந்து எடுத்துக்கலாம். வெங்காயச்சாரை நல்லா வெங்காய தொலியை வந்து நல்லா கொதிக்க வச்சு தேன் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து அந்த சாரோட குடித்தாலே போதும். வெங்காய தொலியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. வெங்காயம் வந்து பச்சையாக சாப்பிடுவதால் நம்மளுடைய உடம்பு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். சமையலுக்கு வந்து நம்ம எல்லாருமே வெங்காயம் எடுக்காத சமையலே கிடையாது. வெங்காயம் வந்து நன்றாக நம்ம உடம்பில் எடுத்துக்கிட்டாலே நம்ம உடம்புக்கு எப்போவுமே நல்ல ஒரு குளிர்ச்சி இருக்குது. நம்மளுடைய உடம்புக்கு வந்து எப்போவுமே வந்து நோய் நொடி இல்லாமல் வாழலாம் நண்பர்களே. வெள்ளையணுக்கள் அதிகமாக இருக்குது, இல்லை நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நண்பர்களே வெங்காய தொலியில். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.